எஸ்பி சார் மரணம் அடைஞ்சிட்டார்னு வந்து கேட்கும்போது உண்மையிலே மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இசைக்குயில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைவுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது. சம்மேளனம் சார்பில் மட்டுமல்ல தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தனிப்பட்ட முறையில் கூட அவர் என்னோட மிகச்சிறந்த நண்பர். என்னோட ஏறக்குறைய 11 படத்துக்கு அவர் வந்து பாடியிருக்காரு. பாடும்போது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் மாதிரி தெரிவார். பாடி முடித்த உடனே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி, நம்மளுடைய சகோதரன் மாதிரி அவர் பழக ஆரம்பிப்பார். தாம் பெரிய அதை வந்து 50 வருஷத்துக்கு மேலாக ஏறக்குறைய 50,000 பாடல்களை பாடின அந்த கர்வம் வந்து அவரோட பார்வையில், அவரோட பழக்கத்தில், அவரோட வார்த்தையில் எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த மனிதர், திரைப்பட தொழிலாளர்கள் பல்வேறு நேரங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தும்போது, ஃபண்டிங்காக ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு காசு கூட வாங்காமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தொழிலாளர் மேலே மிகப்பெரிய மரியாதை உள்ளவர், அன்புள்ளவர். அவரோட மரணங்கிறது வந்து நிச்சயமாக பெப்சிக்கும் திரைப்படத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுவரைக்கும் வந்து ஜாதி மதம் மொழி இனம் பார்க்காம மனிதர்களை வந்து மகிழ்விச்சுட்டு இருந்த அவர் இறைவனை மகிழ்விக்கிறதுக்காக இறைவனோட போய் சேர்ந்துட்டாருன்னு தான் தோணுது. அவர் மரணிச்சிட்டாங்கிறது வந்து வார்த்தையில் ஒன்றா சொல்லலாம். இந்த உலகம் உள்ள வரை, இந்த பிரபஞ்சம் உள்ள வரைக்கும் அவரோட குரல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பி சாருக்கு மரணங்கிறது இல்லவே இல்லை. என்றும் அவர் எங்களோட வாழ்ந்துட்டே இருக்கும். அவருடைய குடும்பத்தாருக்கும், குறிப்பாக சரணுக்கும், எங்களுடைய தொழிலாளர் சார்பில், சம்மேளனத்தின் சார்பில், இயக்குநர் சங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறேன்.